குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூறும் வாங்கவே திருமண மீர்களுக்கு அன்பாட வணக்கங்கள் சமீபத்துல பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய தலைவரா இருக்கக்கூடிய பேச்சாளர் ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்கார் அதுக்கு காரணம் அவர் பேசிய பேச்சுக்கள் அது சரியானது அப்படின்னு ஒரு தரப்பினரும் அவர் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தது தான் ஒரு அரசு பள்ளியிலையும் அவர் செஞ்சார் புதிதாக என்ன செஞ்சார் அப்படிங்கிற விமர்சனங்களும் இல்லை பேசினது தவறு இதுக்கு அரசு அனுமதித்ததும் தவறு யார் அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கு அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை இப்போதைக்கு அந்த பள்ளியிலேருந்து இன்னொரு பள்ளிகளுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் செஞ்சுருக்கிறாங்க இது போதுமா இல்லை அவர் பேசுனதில் என்ன தவறு இருக்கிறது இவ்வளோ நாளும் பேசினவருக்கு இவ்வளவு பிரிவுகளின் கீழ் தண்டனை உகந்ததா அப்படின்னு நிறைய பேச வேண்டியது இருக்குது நம்மளுடைய எழுத்தாளர் தேவப்பிரியா இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த சம்பவம் இரண்டு மூன்று நாட்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடங்களிலும் அதிகமாக பேசப்பட்டிருக்கு ஒரு பள்ளிகளில் இந்த மாதிரியான அறநெறி வகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி முற்பிறப்பு இனி வரக்கூடிய பிறப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கதைகள்லாம் பேசினதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு மகாவிஷ்ணு பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒன்று ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிடுறேன் பரம்பரை அறக்கட்டளைனோ பரம்பொருள் அறக்கட்டளைன்னோ அந்த மகாவிஷ்ணு யாருன்னு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேருக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் தெரியாது நம்பர் ஒன்று இந்த சம்பவம் இருபத்தி எட்டாம் தேதி நடந்ததாக சொல்கிறார்கள் அந்த பள்ளியில் கிட்டத்தட்ட ஐந்தாம் தேதியோ நாலாம் தேதி இரவுக்கு மேலே அவருடைய சேனலில் அவரே அப்லோட் பண்ணியிருக்கார் அப்போ இருபத்தி எட்டாம் தேதி பேசியது ஐந்தாம் தேதி வரைக்கும் யாருக்கும் தெரியல ஏழு எட்டிலிருந்து இது இன்றைய பாஷையில் வைரலாகி உள்ளது அதுக்கப்புறம் கண்டிப்புகள் இதெல்லாம் போட்டு கடைசியாக வழக்கு கைது வரை முடிந்துள்ளது இப்போ ரெண்டு விஷயம் அவர் முப்பத்தி ரெண்டு வயதுங்கிறார் அவருடைய கல்வித் தகுதிகள் பற்றியெல்லாம் சொல்கிறாங்க ஒன்று இங்கே அவர் பேசிய விஷயங்களை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா மற்றதுக்குள்ளே போக வேண்டாம் இன்னொன்று அவரை கண்டித்து அங்கே எதிர்குறல் எழுப்பியது ஒரு ஆசிரியர்னு சொல்கிறாங்க தமிழ் ஆசிரியர் அவருக்கு பார்வை ப சேலஞ்சஸ் உள்ளவர் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அவர் ஆரம்பித்த குரல் வந்து இருள் சேர் இறைவினையும்னு ஆரம்பிக்கிறார் அந்த குரலுக்கு அவர் பொருள் சொல்கிறப்ப பிறவிகள்ங்கிறத எடுத்துக்கிறார் இப்போ பிறவி உண்டு இல்லை அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னால் இந்திய நாட்டை பொறுத்தவரை எல்லா மதங்களும் ஏற் இந்த மண்ணில் தோன்றிய அனைத்து மதங்களும் ஏற்கின்றன இப்போ திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அவர் மிக தெளிவாக ஏற்பவர் அதாவது பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் ரொம்ப ஒஸ்டிக் கேஸுங்க திருக்குறளில் முதல் மூணு அதிகாரம் இடைச்செருகள்ன்னு சொன்னதும் ஒரு அறிஞர் உண்டு அது இல்லைன்னு மறுப்பு கொடுக்கப்பட்டாலும் இன்றைக்கும் இடதுசாரிகள் விவாதம்னு வந்து அதை எடுத்து சொல்லிவிடுவாங்க அதனால் அசியும் இந்த முதல் மூணு அவர் எழுதலன்னே வச்சுப்போங்க இப்போ பிறவீங்க அப்போ பிறப்புன்னா என்னென்னு திருவள்ளுவர் சொன்னால் வேறு அதிகாரத்துலேருந்தே எடுத்துப்போம் பிறப்பு ஐ மீன் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழித்தல் போலும் பிறப்பு ஒரு நாளைக்கு ஒரு வருஷன் மனு இரவு மாத்திரம் தூங்குறான்னு எடுத்தால் முந்நூற்றஞ்சி நாள் பிறக்க முந்நூற்றஞ்சு அறுபத்தஞ்சி பிறக்கிறான் எழுபது வயது சராசரி வயதுன்னு போட்டால் கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் ஸோ எழு பிறப்பு என்ற சொல் ஏழு முறை திருக்குறளில் வருது எழுமை என்ற சொல் மூணு முறை வருகிறது சரி இதை தாண்டி மறுபிறவி இருக்காங்கிறத திருவள்ளுவர் அறத்துப்பாலில் மாத்திரம் ஒரு நல்ல இதுக்காக சொல்லிடுது காமத்து பாலுக்கே போயிடுவாங்க காதலிக்கிட்டே இவன் சொல்கிறான் இன் இம்மை பிறப்பில் பிரியலேம் யான் என்று சொன்னாராம் உடனே அப்போ மறுபிறப்பில் பிறந்துருவோன்னு அவள் கண்ணு கண்ணீர் பொத்துக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு காதலன் சொன்னதாக குரல் ஐநூறு ஐநூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ஸோ திருக்குறளை பொறுத்தவரை மறுபிறப்பு இருக்கும் இப்போ அடுத்த கேள்வி இப்போ எல்லோருக்கும் தெரியுது இது இது பைபிள்லேயும் இந்த காட்சி உண்டு குரான்லேயும் உண்டு ஏன் ஒருவர் பிறப்பிலேயே இந்த குறைகளோடு பிறக்கிறார் ஒரு உணமுள்ள ஒருவனுக்கு இவர் குணமாக்கும் பொழுது இயேசு குணமாக்கும் பொழுது இவன் இப்படி ஆனதற்கு காரணம் இவன் செய்த பாவமாக இவன் பெற்றோர் செய்த பாவமானு இல்லை என்னால் குணப்படுத்த வேண்டும் என்று இது இப்படி ஆனதுங்கிறார் அப்போ மிச்சவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு பைபிளில் இருக்கு ஒருக்க ஒரு ஒருவனை கூட குணப்படுத்திய பொழுது பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க அப்போ இந்த பதிலை அவர் சொல்கிறார் நான் குணமாக்கும் பொருட்டேங்க இப்படி பிறந்தான்னு வருது அப்போ மிச்சவங்களுக்கெல்லாம் என்ன இதுன்னு தெரியாது அவர் குணமாக்கினாராங்கிறது அடுத்த விஷயம் நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம் ஸோ இப்போ பிரச்சனை என்றால் இன்னொன்று பார்த்தா பைபிள்லேயே எடுத்துக்கிட்டால் ஏசு யார் என்று பார்த்தால் யோவான் ஞானத்தினுடைய அடுத்த பிறவி என்று ஹே ஹேரோதிடம் அவர்கள் உடன் இருப்பவர்கள் கூறுகிறாள்னு ஒரு ஸோ மறுபிறவி நம்பிக்கை இன்டைரக்டாக பைபிள்லேயும் இருக்குது ஆனால் நேரடியாக அவங்க ஏற்றுக்கிறது இல்லை ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா அடுத்தது ஏன் பிறப்பு ஏற்படுது திருக்குறளே எடுத்துக்கிட்டால் அவா என்ப யஞ்ஞானும் பிறப்பியினும் வித்து இது புத்த மதத்திலேயும் சொல்லுவாங்க ஆசை என்பதே அழிவுக்கு காரணம் ஆசையே உன்னை மீண்டும் மீண்டும் பிற புத்த மதத்தை பொறுத்தவரைக்கும் அதே ஆன்மா திருப்பி பிறக்கறதில்லை அதை நான் தெளிவுபடுத்திடுறேன் புத்த மதத்துக்கு ரெண்டு பேர் தாங்க உண்டு அவர் காலத்தில் அவர் வச்ச பேருன்னு உண்டு ஆரிய அஷ்டாங்க மதம்னு பேர் இன்னொன்று அனாத்மா மதம்னு பேர் ஸோ அதே உயிர் மீண்டும் பிறப்பதுங்கிறத பிற பிறவி சுழற்சி ஏற்றாலும் அதே ஆன்மா திருப்பி பிறப்பதுங்கிறத புத்தர் ஏற்றுக்கலை ஸோ இந்த பு திருக்குறளை புத்தம்னு சொல்கிறவங்களும் வருவாங்க அதுக்காக இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும் ஸோ திருக்குறளை பொறுத்தவரைக்கும் சரி இதை விட ஈஸியாக எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அவை பாட்டு அறுதி அறுதி மரடரை பிறத்தல் அரிது குண்குருடு பேடுசு ஸோ மனிதனாக பிறந்தவன் எதனால இந்த பிரச்சனைகள் இருக்குது இப்போ இதை என்ன சொல்கிறாங்க அந்த ஒரு உடல் ப சேலஞ்சு பர்சன் வந்து அதனால தான் வந்துச்சு அவனை படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் வருது அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கைன்னு சில பேர் சொல்கிறாங்க இப்போ அந்த குரலுக்கோ அந்தக்கோ அது அர்த்தம் கிடையாது திருவள்ளுவர் என ஒரு அதிகாரமே வச்சுருங்க அதில் பார்த்தால் ஊழை மீறவே முடியாது அப்படிங்கிறதுக்கு பல பல்வேறு குரல் ஊழ தெளிவாக கொடுத்துருக்காரு ஊழியின் உப்பக்கம் தா இது பண்ணான்னா எது நீ எது பண்ணாலும் மீறும்னு திருப்பி முடிப்பார் ஊழ்வினையில் சொல்லியிருக்கார் அதே ஆழ்வினை உடைமை அதிகாரத்தில் போனீங்கன்னால் உங்களுக்கு உன்னால் ஊழ மீற முடியுங்கிறார் இது எல்லாத்த விட எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச குரல் தெய்வத்தால் ஆகாது இன்னும் முயற்சிதான் வைவர்த்து குலிதரும் இந்த இடத்துல தெய்வம்னா ஊழ் திருவள்ளுவர் தெய்வம் என்ற சொல்லை ஆறு முறை பயன்படுத்தியிருக்கார் அதில் மூன்று ரெண்டு முறை என்றும் ஊழியன்றும் ரெண்டு முறை தே தேவர்கள் என்றும் ரெண்டு முறை உலகைப்படைவென்ற பொருளில் மாற்றி மாற்றி பயன்படுத்தியிருக்கார் இது வந்து தொல்காப்பியத்தில் இது தெய்வத்துக்கு பால்வினை தெய்வம்ங்கிறதுல ஊழ் வருது ஸோ தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி நாள் உன்னுடைய தலைவிதி நீ தொடரும் முன்வினைகள் உனக்கு பலன் எதிராக இருந்தாலும் உன்னுடைய முயற்சிக்கு உரிய கூலி தரும் நான் எளிதாக புரியறதுக்காக கொடுக்குற உதாரணம் நீங்கள் ஒரு விவசாயி பத்து கிலோ விதை நெல்லை போட்டு உழவு செய்தால் நல்ல எல்லாமே சரியாக இருந்தால் இரநூறு மூட்டை கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு எதிராக எல்லாம் இருந்தாலும் ஐம்பது மூட்டை கிடைக்கும் இதுதான் இந்த தெய்வத்தால் ஆகாது ஸோ தெய்வத்தை மீற முடியும் ஸோ முயற்சியை விடணும்னு எங்கேயுமே இந்த பிறப்பு நம்பிக்கை சொல்லலை இப் சென்ற பிறவியில் நீ ஏதோ தவறுகள் செய்திருந்த அதுக்கு அடுத்தது இவர் சொன்ன அந்த குரலையே எடுத்துக்கிட்டால் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார்மாட்டு இது இருள் சேர் இருவினை என்றால் அறியாமையினால் செய்வது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதனுடைய பயன்கள் இறைவனை புரிந்து இறைவனை புரிந்துகிறதுக்கு மறைகள்ங்கிறது திருவள்ளுவர் வேறு இடங்களில் சொல்கிறார் ஸோ இறைவனை புரிந்து புகழ் புரிந்து அதை போற்றுபவர்களுக்கு இதனால் வரும் ரெண்டுமே ஒட்டாதுங்கிறார் ஸோ சென்ற பிறவியில் நீ எதை செய்திருந்தாலும் இந்த பிறவியில் இறைவனை ஒட்டி வாழ்ந்தால் இனிமேல் அது தொடராது ஸோ இது முன்னேற்றத்துக்குரிய பாட்டு தான் இப்போ இவரை ஏன் அழைச்சாங்க அது அழைச்சதை விட அதுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி பூவெல்லாம் போட்டு அவருக்கு பலர் அதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை இந்த ஸ்பீச்சை பொறுத்தவரை இதில் எந்த தப்பும் இல்லை இப்போ பிறவி இல்லை அப்படின்ற நம்பிக்கைக்கு நான் இன்னும் சரி அதில் என்ன இருந்ததோ அவர் என்ன பேசினாரோ இல்லைன்னா திருக்குறள் என்ன சொல்லிச்சோ அதுக்கு மட்டும்தான் விளக்கம் சொன்னாரா இல்லை அதற்கு இவராகவே ஒரு இன்டர்பிரட்டேஷன் பண்ணி ஒரு விளக்கம் சொன்னாரா அப்படிங்கிறது தான் இல்லை பிறவின்னு ஆரம்பித்த உடனே மறுபிறவி ஏற்க முடியாதுன்னு அந்த சங்கர் என்கிற அந்த ஆசிரியர் பேசுகிறார் பிரச்சனை என்னென்னா அவருடைய இப்போ பேக்ரவுண்டை எடுத்து படித்தால் அவர் வந்து இப்போ எம்ஏபி பிடி படிச்சுட்டு பிஹெச்டி பண்ணியிருக்கார் பிஹெச்டிக்கு பேர் பகுத்தறிவு அப்படிங்கிறாங்க இந்த பகுத்தறிவுங்கிற வார்த்தையே என்னை பொறுத்தவரை உடன்பாடு இல்லாத பிஹெச்டி ப முதல்ல பகுத்தறிவுங்கிற வார்த்தையே உடன்பாடு இல்லாத அறிவு என்று சொன்னாலே நன்மை எது தீமை எதுன்னு பார்த்து நன்மை எடுத்துக்கிறது தான் ஸோ அதுக்கு தான் பேர் அறிவு ஸோ பகுத்தறிவுங்கிறதுக்கு அர்த்தமே நாத்திகம்ங்கிறதுக்கு பகுத்தறிவு இன்னும் இறை இறைமறுப்புக்கு பேர் பகுத்தறிவுன்னு சொன்னால் அது அர்த்தமற்ற பைத்தியக்காரத்தனமான உழறல் முதல்ல அதை எடுத்துக்கணும் இதை நான் சொல்லலை எகைன் திருவள்ளுவர் சொல்கிறார் குரல் எட்நூற்றி ஐம்பது பேதைமை உலகத்தார் உண்டு என்ப இல்லை என்பவன் உலகத்து வைய ஐய வையத்து அழகையாக வைக்கப்படும் உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்று சொல்பவன் வையத்து அழகையாக வைக்கப்போ உலகத்தார்னு சொன்னால் தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டால் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு நீதி நூல்கள் படி வாழும் உயர்ந்தோர்கள் நாலு பேர் நல்லா இருக்கான்னு சொல்லணுங்கிற நாலு பேர்னு சொன்னால் நீதி நூல்கள் படி வாழ்பவர்கள் உன்னை போற்றணும்னு அர்த்தம் ஸோ உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்று சொல்பவன் இந்த உலகத்திலேயே வாழும்போது வையத்துள் அழகைய அழகையான பெய்யாக பார்க்கப்படுவானுங்கிறது திருக்குறள் சொல்கிறது தான் குரல் எட்நூற்றி ஐம்பது பேதைமை இது மாத்திரம் இல்லை திருவள்ளுவர் இது மாதிரி பல குரல்கள் சொல்கிறார் அறிவுடைமையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தோடு ஒட்டு வாழணுங்கிறார் ஸோ உலகம் என்று சொன்னால் எப்பொழுதுமே நன்னறி சான்றோர்கள் இப்போ இதை தாண்டி கடவுள் நம்பிக்கைங்கிறதே அப்போ வந்து மெய்யறிவுக்கு ஏற்றது ஏற்றதில்லான்னு சொல்லிக்கலாமா கடவுள் ஒருத்தர் இருக்காருங்கிறதும் கற்பிதம் அப்படின்னு சொற்க சொல்பவர்களும் அது திருவள்ளுவருக்கு உடன்பாடாக கல்விக்கு உடன்பாடு அங்கே தான் கேள்வி திருவள்ளுவர் முதல் குரல் எல்லாருக்கும் தெரிஞ்சது அகர முதலில் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றைய உலகு இந்த உலகம் இறைவனிடமிருந்து தொடங்குகிறது அப்படின்னு பார்த்துப்போம் அதுக்கு மேலே போவேண்டாம் இதுக்கு அடுத்த குரல் என்ன கற்றதனால் ஆய பயனின் கொல் வாழறிவன் நற்றால் தொழால் எனின் வாழறிவன் சொன்னால் அனைத்து அறிவும் ஆனவன் ஸோ சர்வஞ்ஞன் அப்படிங்கிற அந்த பதத்துடைய ஈக்குவல் இப்போ நற்றாள் தொழால் நற்றால் நல்ல திருவடிகளை தோழாமல் இருந்தால் நீ கற்ற கல்வியினால் என்ன பயன் ஸோ இதற்கு பொற்கோ அவர்கள் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலராக இருந்த தமிழ் பேரறிஞர் அவர் என்ன சொல்கிறார் திருவள்ளுவரை பொறுத்தவரை கல்வி என்றால் இறைவனை பற்றிய மறை கல்விதான் அப்படின்னு அவருடைய உரை சொல்லுது சரி இதை தாண்டி அதே திருவள்ளுவர் குரல் ஒன்பதுக்கு போங்க இப்போ பொறிவாயில் ஐந்தவித்தான் ஐ மீன் க தாள் வணங்காதா இருக்குது பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா ஸோ எண்குணத்தானுடைய தாளை திருவடிகளை உன் தனையால் வணங்காவிட்டால் உன்னுடைய ஐம்பொறிகளால் பயனே இல்லை நீ கண்ணு வச்சு உனக்கு கண் இருக்கு காது இருக்கு மூக்கு இருக்கு வாய் இருக்கு எல்லாத்தையும் கடவுளை கும்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு வேணுங்கிறாரு இறை நம்பிக்கை என்பது திருவள்ளுவருடைய அடிப்படை இன்னொன்று ஏன் பிறப்பு வருது ஒன்று அவா சொன்னோம் பொருள் இல்லாதவற்றை பொருள் என்பதால் மறுளானும் மானா பிறப்பும் நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன் சார் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கிய ஆன்மீக அது இலக்கியங்கள் படைப்பா இருக்கட்டும் இல்லைன்னா இதிகாசங்களாக இருக்கட்டும் ஒரு ஒரு பிறவியில் சேர்ந்த பாவத்தினுடைய பலன்கள் தான் அடுத்த பிறவியில் கிடைக்கிறது அப்படின்னு ஆழமாக சொல்கிறது ஏதாவது இருக்கா எல்லாமே தே சிலபதிகாரத்தை பார்த்தாலே ஊழல் அவ இவர் ஆட்சிக்கு வந்தால் கேடு சொன்னதனால தான் தம்பிக்கு கொடுத்துட்டு போனதாக அந்த பதிகம் சொல்லுது ஸோ இது எல்லா சார் இதை நம்பிக்கை என்பது எல்லாத்துலேயும் உண்டு இன்னும் சொல்ல போனால் கிருபானந்த வாரியாரை கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் சண்டை நிகழ்ந்தது சிவபெருமான் உங்களுக்கு வேடன் வேடத்தில் வந்தபோது வேடனே என்று இழிவுபடுத்தினார்கிறனால கண்ணப்ப நாயனாராக பிறந்தார்னு சொல்லி ஒரு இருந்து காட்டுவார் யாரையும் ஒரு பிறப்பை ஐ மீன் அவருடைய தொழிலினாலோ அவர் இதனாலே இதையும் நீங்கள் ஆன்மீக இதிகாசத்தோடு பேர் இது பண்றீங்க இல்ல நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆன்மீகத்துக்கே கொண்டு போக மாட்டேன் முடிஞ்ச வரை திருக்குறள் சங்க இலக்கியம் வச்சு தான் நான் சரி சரியா அதனால நீங்க கேட்டதுனால சொல்றேன் சிலப்பதிக சோ இதுதான் பிரச்சனை இப்போ நம்ம நீதிநெறி அப்படின்னு சொல்லிட்டு சில இலக்கியங்களை வச்சுருக்கிறோம் சரி நன்னறி கோவையாக இருக்கட்டும் திருக்குறளாக இருக்கட்டும் அவையார் இதாக இருக்கட்டும் இப்போ இந்த நீதிநெறி வரிசைகளில் இருக்கக்கூடிய அந்த நெறிகள்ல எதை சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இல்லை அதுதான் திருப்பி வரேன் அதுதான் திருக்குறளுக்கு திருக்குறளாக இருக்கட்டும் இதே நாலடியாரில் எடுக்கலாம் எல்லாத்தையும் இப்ப பிரச்சனை என்னன்னா ஓகே இதை எல்லாத்தையும் தாண்டிட்டு அரசியல் ரீதியாக போனால் கடந்த ஒரு ஒன்றரை மாதம் முன்பாக தமிழக அரசு அரசு பள்ளிகளில் பிரச்சனை வருதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லிவிட்டு திரு இது இடதுசாரியைச் சேர்ந்த நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் கமிஷன் போட்டாங்க அதில் கூற கூறப்பட்டவை சில ஆட்சேபகரமாக இருக்குதுன்னு பலரும் பேசினாங்க அதில் திரு அண்ணாமலையும் பேசினார் அதுக்கு பதில் கொடுப்பதாக ஒரு பதினைந்து நாள் முன்னாடி நீதிபதி சந்துரு சொன்னார் நான் மொத்தம் அறநூறு பக்கத்துக்கு மேலே அறிக்கை கொடுத்துருக்கேன் ஒரு பதினெட்டு பக்கம் மாத்திரம் இணையத்தில் கொடுக்கிறத பற்றி அதை ப அதை படிச்சிட்டோ என்னமோ அண்ணாமலை சார் நான் அதில் அதில் நான் பே கொடுத்துள்ளதில் நீதிநெறி வகுப்புகள் என்ன நடத்த வேண்டும் அதில் என்ன நான் அவர் ஏதோ ஒரு பள்ளியில் இன்சார்ஜாக இருக்கிறேன் அந்த பள்ளியில் வார வாரம் அது மாதிரி நடத்தினதுக்கப்புறம் அங்கே பிரச்சனைகள் குறைஞ்சதுன்னு சொல்லுவேன் நம்ம சிலபஸ்லேயும் முன்னாடி வேலிட் எஜுகேஷன் அப்படின்னு இருக்க தானே சார் செய்யும் சார் எல்லாமே இருந்தது அது என்ன புதுசாக கொண்டு வரக்கூடிய வேலிட் சார் இருந்தது இப்பொழுது இல்லை இப்போ இல்லை இப்போ பிஏ பிடி டீச்சருங்கிறது பல ஸ்கூலில் இல்லை ஏன்னா இது நிர்வாகம் செய்கிறது இது ஐ மீன் வருகின்ற வருமானத்துக்கு ஏற்ப செலவு பண்ணணும் இங்கே இலவசங்கள்லாம் கொடுக்கப்பட கொடுக்கப்பட்ட சம்பளம் கொடுக்கறதுக்கே பத்தலைன்னு நேற்றைய தினம் பேப்பர் படிச்சிங்களான்னு தெரியாது இமாச்சல் பிரதேசத்து சீஃப் மினிஸ்டரும் சீஃப் செக்ரட்டரிகளும் ரெண்டு மாதத்துக்கு சம்பளத்தை வாங்குவதை ஒத்தி வச்சுருக்காங்க கேரளத்தில் அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் அரியர்ஸ் பாக்கி முப்பத்தேழாயிரத்தி ஐநூறு கோடி இங்கெல்லாம் இன்னும் கேரளத்தில் இலவச திட்டங்களே கூட கிடையாது ஸோ இது வந்து வ வரும் வருமானத்துக்கு இல்லாமல் செலவு பண்ணுறப்ப இன்னும் சொல்ல போனால் கல்வித்துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த பதினைந்து வருடத்திற்கு மேலாக இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் நினைக்கிறேன் ஆசிரியர்கள் நியமனம் என்பது கன்சாலிடேட்டட் பேயில் மட்டுமே நியமிக்கப்படுகிறார்கள் ஐயாயிரமோ இன்னமும் ஆரம்பிச்சு இன்றைக்கி பன்னெண்டாயிரரூபா சம்பளத்தை தான் இது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேயே இந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ அப்படி வருபவர்கள் ஃபுல் அவங்களுக்கு வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அவங்களால் டீச் பண்ண முடியல இதுதான் இந்த நிலமை ஸோ இப்போ வந்து இது வெளியிலருந்து கூப்பிட்டு பேச வைக்கிறாங்கன்னா இப்போ இது இப்போ இந்த தெரியாமலே பேச வைப்பாங்க சார் இதில அவர் அவர் நான் சொன்னேன் அவர் பேச்சில ரொம்ப முதிர்ச்சி இருக்கான்னா குறைவாகவே இருக்குன்னு சொல்லலாம் அந்த இருள் சேரி இருวินிக்க கூட இன்னொனே எடுத்த உடனே இன்னொருத்தர் அப்ஜெக்ட் அபஜெக்ட் பண்ணவும் வந்துட்டார் இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னா எப்படி அனுமதிச்சிருக்கறாங்க கேள்வி திரும்ப திரும்ப வருதுல சார் அதுக்கான பதில் இல்லையே இல்ல நீங்க அத பாத்தீங்கன்னா இணையத்துல வைரலா அவர் எல்லா அமைச்சர்களோடும் இருக்கிற போட்டோ இது வருது எடுத்துக்கலாம் ஒரு பள்ளிக்குள்ள பேசுறதுக்கான என்ன ப்ரொபைல் அவர் அந்த பேசியதுல அதுல அவர் பேசல அதுக்கு அப்புறமாக பேசினது அதாவது எங்கே அவர் கண்டிக்கு அவர் எதிர்த்து ஒருவர் கேள்வி கேட்டாரோ அதுக்கப்புறம் பேசினப்ப சித்தர்கள்ல ப பறக்கிறதுக்கெல்லாம் மந்திரம் இருந்தது அப்படிங்கிறது ஒத்துக்கிழமை தீமிழை பொழியும் அப்படிலாம் சொல்கிறாரு இல்லை இவை எல்லாமே எல்லா மதத்திலையும் இருந்தது தான் இன்றைக்கும் இடது மீன் இதில் ராமாயணத்தில் வந்து இப்போ புஷ்பக விமானம் இருந்தது அதுதான் விமான சாஸ்திரத்துக்கு அதெல்லாம் இன்னைக்கு யாரும் ஏற்றுக்க முடியாது ஆனால் வ வலதுசாரிகள் அப்படி சொல்லுவாங்க விமானம் இது இருந்துச்சு பிரம்மாஸ்திரம்னு சொன்னால் தடி சீக்குவலோன்ட்டு அனுகுண்டுலாம் சொல்கிறான் அது அது அதெல்லாம் இன்றைக்கும் நம்ம ஏற்றுக்க முடியாது சரியாக இன்னும் டெக்னிக்கலாலாம் போகிற ஆட்கள் நான் பார்த்துருக்கேன் அதில் இருக்கிற அந்த சாப்டரை மூளை ச வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறத மொழிபெயர்த்து யார்ட்டையும் இதில் கொடுத்தோம் போயிங்கில் கொடுத்தா உள்ளுக்குள்ளேயே விமானத்துக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்குதுன்னு சொன்னார் அவருக்கு நாங்கள் வால்மீகிலேருந்து எடுத்து அதெல்லாம் உண்மை இல்லை சரி மிகைப்படுத்தப்பட்ட உண்மை இல்லைன்னு சொல்கிறத விட மிகைப்படுத்தப்பட்ட நான் சொல்கிறது உங்களுக்கு சித்தர் சாஸ்திரத்தில் இருக்கா சித்தர்கள் அப்படி பேசினாங்கன்னா சித்தர்கள் உள்ள பெரும்பாலானவை வைத்தியமும் சித்து வேலைகளும் தான் இருக்குது இன்றைக்கி அது செல்லுபடி ஆகுமா அந்த கட்டுப்பாடால் யாரால முடியும் சார் இப்போ ஒன்றுமே இல்லை இந்த காகிதத்தை நான் எரிக்கணும் இந்த காகிதத்தை எரிக்கணும்னா என்கிட்ட நீங்கள் மேட்ச் பாக்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னா இதை நான் சூரிய ஒளியில் போய் இப்படியே காத்தினே எரியாது ஒரு சின்ன லென்ஸை வச்சா எரிஞ்சிடும் இதுதான் உருவ வழிபாட்டுடைய தன்மை அந்த லென்ஸில் இருந்து எந்த விதமான ஒளியோ வெப்பமோ வரல ஆனால் அது குவிக்க உருவா உதவுகிறது ஸோ திரு இப்போ இதை வந்து இந்த உருவ வழிபாட்டை தவறு அப்படின்னு வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்குதுன்னு காரணம்னா அவனுடைய மத மத புத்தகங்கள் அது சொல்லுது ஆனால் திருவள்ளுவர் உங்களுக்கு திருவடியை வணங்குதல்னு முதல் அதிகாரத்தில் பத்தில் எட்டு குரலில் இருக்குது சரியா திருவடின்னு சொன்னாலே உருவ வழிபாடு சரி உருவ வழிபாடு அது உரு திருவடியை மாத்திரம் சொல்லியிருக்குன்னா அடுத்த அதிகாரத்துக்கு போனால் வான் சிறப்பில் ஐ மீன் உங்களுக்கு மழை பெய்யாவிட்டால் நீரின்றி அமையாது உலகு வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படிங்கிறார் அந்த ஒழுக்கில் என்னென்ன போகும் முன்னாடி குரல் என்ன சொல்கிறாருன்னா தவமும் தானமும் இல்லாமல் போயிடும்ங்கிறார் சரி தவம்னு சொன்னால் துறவிகள் துறவிகள் செய்வதும் தானம் என்றால் யஜ்யங்கள் செய்து இல்வாழ்வான் கொடுப்பது அதுக்கும் முன்னாடி குரல் சிறப்போடு பூஜனை செல்லாதே வரைக்கின்ற ஸோ சிறப்போடு பூஜனைனா நித்திய நைமி நித்திய பூஜைகள் நித்தியம்னா தினசரி பூஜைகள் நைமித்தியம்னா இது கார்த்திகை தீபாவளி நேற்றை முந்த நேற்றைக்கு நடந்த இது பிள்ளையார் சதுர்த்தி இந்த மாதிரி இவைகள் இல்லாது உங்களுக்கு உருவ வழிபாட்டை திருவள்ளுவர் நித்திய நைமித்திய பூஜைகளை ஏற்றுக்கொள்கிறார் இன்னைக்கு உருவ வழிபாடே தவறு அப்படின்னு சொல்றவர்கள் பல மதங்கள் இருக்கும் ஆனால் அந்த மதத்தை இஸ்ரேல் வச்சுக்கோங்க அவர்களுடைய மொத்த ஜிடிபியில் பன்னெண்டு அந்த ஊருக்கு நான் வந்து பார்க்கணும் சம்பவங்கள் நடந்த எடுத்த போகுது இன்றைக்கி சவுதி அரேபியாவில் ஆயில் ஐ மீன் ஹஜ் டர்னிங் அனிங் டிவி நியூ ஆயில்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் எனக்கு புண்ணியம் கிடைக்கணும் அந்த மதங்களும் நம்ம சரி இப்போது இந்த பையன் மேலே ஒரு ஐந்து பிரிவுகளின் வழக்கு போட்டிருக்காங்க இந்த ஐந்து பிரிவுகளின் வழக்கு என்ன சொல்லுது அவன் இந்த மாதிரி பள்ளிகளில் ஆன்மீகங்கிற பேரில் சொல்லக்கூடிய தவறான தகவல்கள் அப்படி சொல்கிறாங்க இன்னொன்று ஊனம் சார்ந்து இல்ல நாலு பிரிவுகள் இரண்டு பேர் அதாவது வன்முறை தூண்டு வன்முறை தூண்டு இன்னொன்று மாற்றுத்திறனாளிகள் சார் நாலு நான்கு பிரிவுகள் பிஎன்எஸ்ல நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூத்தாறு நூற்றி ஐ முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இது வந்து இந்த நாலுமே வந்து கலவரம் தூண்டுதல் வேண்டுமென்றே இரு பிரிவுகளுக்குள் பிரிவினை மூட்டுதல் இது மாதிரியெல்லாம் இருக்குது கடைசியாக தொண்ணூற்றி ரெண்டு வந்து ஊனமுற்றோரை வந்து த தனிப்பட்ட முறையில் மாற்றுத்திறனாளியை தாக்கு இதில் சி மாற்றுத்திறனாளி மாத்தம் இல்லை அதாவது ஜ ஒருவரை ஜாதி சொல்லி திட்டுறதும் நமக்கு இதில் வருது சில நாட்கள் முன்னாடி திரு சீமான் பேரில் வழக்கு போட்டாங்க அதை நேற்றைக்கு இதற்கு பிறகும் கிரிமினல்லால் அப்ளை பண்ணுறது என்னங்கிறதுல பிஹெச்டி வாங்கினவர் திரு வரதராஜன் ஐபிஎஸ் அவர்கள் அவர் சொல்லிட்டார் அந்த சட்டமாக இருக்கட்டும் இந்த மாற்றுத்திறனாளிகள் சட்டமாகட்டும் இருந்தாலும் ஜென்ரலைஸ்டு ஸ்பெசிஃபிக்னு இருக்குது ஜென்ரலைஸ்டாக பேசினால் தவறில்லை ஸ்பெசிஃபிக்காக மாட்டுத்திறனாடியோட பேசுகிறப்ப நீ நுண்டி நீ குருடு அப்படின்னு அவரை குறித்து இழிவாக வேண்டுமென்றே பேசினால் மட்டுமே தான் அந்த வழக்கு நிற்கும் இப்போ இன்னொன்று ஒருவரை பற்றி இன் மிச்சம் எல்லாமே இனப்பிரிவு இரண்டு இப்போ இரண்டு பிரிவுக்கு ஏத்தாப்புல பிரிவுன்னு பேசினான்னு போட்டிருக்காங்க ஐ மீன் சில நாட்கள் முன்னாடி நமது முதலமைச்சர் இது இனத்துக்கான ஆட்சிங்கிறார் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியல சரியா இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால் இதற்கு அடுத்தது பார்த்தா ஆரிய திராவிட இனவாதத்தை யார் பேசுகிறாங்க ஆரிய திராவிட இனவாதத்துக்கெல்லாம் ஆரம்பம்னு பார்த்தா கடுவல் தான் கால்டுவெல் தேரி எத்தனை பேர் படித்தாங்கன்னு தெரியாது கால்டுவெல் அவர் இல்லாதனால நம்ம அதை பற்றி பேசுகிறோம் இப்போ இருக்கிறவங்க என்ன இல்லை சார் அது அது இன்றைய வரை அது பேச இனம் சார் இனம்னு என்று சொன்னால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா நிலத்தியல்பால் நீர் திரு திரிந்தற்று இனத்தியல்பால் இது மனிதன் கெடுவான்ங்கிறார் ஸோ நீ எப்படி நீர் நீர் க கலரற்ற ஒரு நீர் எந்த செம்மண் மண்ணில் போனால் அது மாதிரி நீ எந்த கூட்டத்தோடு சேர்றன்னு யாரெல்லாம் கால்டுவெல்ல எடுத்து வச்சுக்கிறாங்களோ அதை பார்த்தா தான் எடுத்துக்கிறாங்க தான் கால்டுவெல்ல புரிஞ்சுக்கணுங்கிறேன் கால்டுவெலுடைய மொழி தேரிப்படி சமஸ்கிருதம் இந்தோ ஆரியன் ஏன் இல்லாட்டி இந்தோ யூரோப்பியன் மொழி என்றால் தமிழ் என்பது சித்திய மொழி குடும்பம்ங்கிறார் சித்திய மொழி குடும்பம்னால் மத்திய ஆசியா ரஷ்யா பகுதியிலிருந்து வந்த ஒரு மொழி குடும்பம் இன்றைக்கும் அவர் சொன்னது அப்படியே நான் கோட் பண்ணுறேன் இன்றைக்கும் சிந்து பக்கா பாகிஸ்தானின் சிந்து அருகில் உள்ள பகுதியில் பிரஹு என்ற மொழி பேசப்படுகிறது அந்த மொழி திராவிட மொழி குடும்பத்தில் வருகிறதா என்பதால் தமிழ் மொழி பேசும் திராவிடர்கள் கைபர் போலன் வழியாக வந்தேரிகள் தான் அப்படிங்குறதும் கால்டுவலுடைய தேதி இது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது எழுபதில் எழுதுனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் திரு இது மைக்கேல் விட்சல் அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆசியவியல் மற்றும் சமஸ்கிருத துறை தலைவர் அவருடைய நூல் என்ன எழுதுகிறார்னா ரிக்வேதத்தில் இருபத்தைந்து வார்த்தைகள் வரை தமிழ் வார்த்தைகள் இருக்கிறது அப்போ இது எல்லாமே பிற்கால மண்டலத்தில் வருகிறது அவருடைய அவரை பொறுத்தவரை அந்த பிற்கால மண்டலம் என்பது போ மு தொள்ளாயிரத்தி ஐம்பது பிசிஇ ஸோ அப்போது ஆரம்ப காலத்தில் ஆரியர்கள் எழுதிய பிறகு பின்னால் வந்த வந்தேரி இந்த இந்த பாரத துணைக்கண்டத்தில் பின்னால் வந்த வந்தேரிகள் தமிழர்கள் திராவிடர்கள் இப்போ இந்த தீரியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இப்போ ஆரியர்கள் கைபர் போலன்லேருந்து வந்தான்னு சொன்னால் கால்டுவெல்லாக இருக்கட்டும் இன்றைய நிலை வரை மொழியியல் அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் தமிழர்களும் வந்தேரி ஸோ தயவு செய்து இந்த ஆரிய திராவிட இனவாதம் பேசுதலே இந்த சட்டத்தை கீழே வரும் இதை எல்லோருமே பேசிகிட்டு இருக்காங்க இந்த பிரிவுகள் நாலு பிரிவுகளில் இனவாதம் பேசப்படுகிறது என்று சொன்னால் சரி அவர் பேசியது ஒன்றே ஒன்று எனக்கு வருத்தம் என்னென்னா ஒரு ஆசிரியர் பேசிய போது அவங்க பேர் என்ன நீங்கள் அதை சொல்லுங்கள் அடுத்தது மாணவர்கள்கிட்ட பேசுகிறப்ப நான் சொல்கிறது ரைட்டா ரைட்டானு சொல்கிறப்ப அந்த ஆசிரியருக்கு எதிராக போனது மாதிரி தோணிச்சு ஆனால் அங்கே எந்த கலவரமும் வரல சரி கலவரம் தூண்டினார்னு சொன்னால் இருபத்தி எட்டாம் தேதி பேசியிருக்கார் இதை ஐந்தாம் தேதி அவர் ஏற்றியிருக்கார் ஸோ இருபத்தெட்டிலேருந்து ஐந்துன்னு சொன்னீங்கன்னா எட்டு நாள் இருபத்தெட்டு மூணு முப்பத்தொன்று ஸோ நாலு அஞ்சு ஒம்பது நாளே கலவரமாக செய் இல்லை இல்லை இதில் ஒரு அரசியல் விமர்சகராக நான் சொல்லணும்னு சொன்னால் மூன்று நாள் முன்னாடி திருச்சியில் ஒரு மோசமான சம்பவம் நடந்தது ஒரு பள்ளி அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி கிறிஸ்துவ சர்ச் நடத்துறது டிஇஎல்சின்னு சொல்லி தமிழ் உள்ளத்திறன் சபையை நடத்தும் பிஷப் ஹைமன் தொடக்கப்பள்ளி நினைவு தொடக்கப்பள்ளி அங்கே இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல் தொடக்கப்பள்ளி மாணவிகள் தங்கும் ஹாஸ்டல் அந்த கல்லூரிக்கு அந்த க பள்ளியின் தலைமை ஆசிரியருடைய மகன் டாக்டராக ஐ மீன் அரசு க அரசு டாக்டராக பணிபுரிபவர் அவர் அங்கே இருக்கிற குழந்தைங்க வெல்ஃபேருக்காக அப்பப்போ ஒரு வாரம் கடந்த ஆறு மாதங்களாக நாற்பது ஐம்பது பெண் குழந்தைகள் மேல் ஐ மீன் வன்புணர்ச்சி வன் ப வன்கொடுமைகள் செய்துள்ளார் அவர் பணிபுரிவது அன்பில் பக்கத்தில் இருக்கிற லால்குடியில் நமது அமைச்சர் அன்பில் பொய்யாமழை அவர் வந்து அன்பில்ங்கிறது லால்குடிக்கு மிக அருகில் இருக்கிறது என்னுடைய சொந்த ஊரும் ஸோ இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இதை பண்ணிட்டாங்களான்னு எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா இப்போ யாருமே அதை பேசல ஒவ்வொரு ஐந்தா மூணு ஐ மீன் ஏழுலேருந்து பத்து வயது படிக்கிற குழந்தைகள் இருக்கிற இடத்துல ஆறு மாதமாக ஒரு அரசு டாக்டர் போய் வன்கொடுமை செய்திருக்கிறார் முப்பத்தோரு வயது தான் ஆகுது அந்த டாக்டருக்கு ஸோ இந்த செய்தி முக்கியமாக ப இதுக்கு முன்னாடி ஒரு என்சிசி கேம்ப் ஒன்று வந்துச்சு போலி என்சிசி கேம்ப்பு அந்த ஊர் வந்து பர்கூர் பக்கத்தில் இருக்க ஏன் நான் படித்தது கிருஷ்ணகிரி ஸ்ரீ பர்கூர் பக்கத்தில் உங்களுக்கு இந்த பக்கம் ஊத்தங்கரைங்கிறது கிட்டத்தட்ட இன்றைக்கு செகண்ட் ஆக்ஸ்போர்டாக நாமக்கல்லுக்கு ஈக்குவலாக மாறிட்டுருக்கு பல புதிய பள்ளிகள் நீட் தேர்வுக்கு இதுக்கெல்லாம் கோச்சிங் கொடுக்குற மாதிரி கழக கண்மணிகள் நடத்துகிறாங்க இன்னொரு பக்கம் பல கான்வெண்ட்டுகள் நடக்குது இவர் வந்து தனியார் என்சிசி ட்ரெயினர்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கேம்ப்புன்னு வைக்கிறார் அஞ்சு நாள் கேம்ப் வைச்சாராம் அதில் பதிமூணு பதினெட்டு பெண்கள் என்னமோ தங்கினதில் பதினாலு பேர் மேலே பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டதாக செய்து ஒரு நபர் அதை பண்ணியிருக்க முடியாது ஆனால் இப்பொழுது அவர் இறந்ததாக சொல்லி வேறு இதே மாதிரி பல ஸ்கூலில் நடத்தியிருக்கார் அவர் இது எல்லாத்தையும் எதையுமே விசாரிக்க முடியாதபடி அந்த நபர் எலி எலி மருந்து கொடுத்து செத்ததாக இதை மறைக்கிறதுக்காக இது மடைமாற்றம் செய்யப்படுகிறது எனக்கு ஒரு பயம் வருகிறது ஏன்னா இது எவ்வளோ முக்கியமோ தவறாக பேசினார்னு நீங்கள் சார் அவர் பேசினதில் அந்த மீட்டிங்கில் ஆரம்ப எதுவும் ஆசிரியரை தவறாக பேசியது தவறு ஒரு ஒரு மாற்றுத்திறன் படைத்தவர்கள் அவங்கள ஒரு இல்லை அவர் அந்த ஆங்கில மாற்றுத்திறனாளியை தவறாக பேசலை எவர் தவறாக எடுத்துக்கிட்ட அதாவது நீங்கள் இந்த பிறவியல் அழகாக இல்லாமே அவர் சொல்றது பர்ட்டிகுலரைஸ் பண்ணலைங்கிறீங்க பண்ணல பண்ணலைங்கிறீங்க இல்லை நான் தான் சொல்கிறேன் அதுக்கு தாண்டி அவர் போயிருக்கணும் அது நீங்கள் இதெல்லாம் இந்த பிறவியல் ஆயிரும் ஆயிருந்தால் இனிமேல் நீங்கள் நல்லா அதுக்கப்புறம் அவர் சொல்றாருல்ல இந்த மாதிரிலாம் நீங்கள் பாவு புண்ணியங்களை பற்றி நான் பாடம் எடுத்து தான் ஆகணும் அங்கே தான் வரேன் அதுதான் சொல்கிறேன் அதற்கு அடுத்த லைன் என்னன்னு சொன்னால் இந்த பிறவியில் நீங்கள் பாவம் செய்யாது புண்ணியம் செய்து கொண்டே இருந்தால் இனி நன்றாக இருக்கும் உச்சகட்டத்தை தொட்டால் நீங்கள் மோட்சம் அடையலாம் என்னை தவிர யார் சொல்லிக் கொடுப்பா ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பாங்களா பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பாங்களா யார் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விதண்டாவாத பேச்சுக்களை அதிகமாக இருந்தது இல்லையா ஐயா அரண் வலியுறுத்தல்னு ஒரு கிரு திருக்குறளில் நாலாவது அதிகாரம் திருக்குறள் ஏன் எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் சொல்கிற இது அதாவது நம்ம முன்னுரைன்னு இன்றைக்கி எல்லா புத்தகத்திலையும் படிக்கிறோம் இதற்கு அந்த காலத்து பேர் பாயிரம் திருக்குற சங்க இலக்கியத்துக்கு பாயிரம் கிடையாது கடவுள் வாழ்த்து எல்லாமே பத்தாம் நூற்றாண்டில் பாரதம்பாடிய பெருந்தேவனார் சேர்த்தது தான் எட்டு தொகைக்கு சரியா உங்களுக்கு இது திருக்குறள் வந்து பிற்காலம்ங்கிறதுனால பாயிரத்தை அவர் பாடியுள்ளார் கடவுள் வாழ்த்துலேருந்தார் க நா நான்காவது அதிகாரம் அரண் வலியுறுத்தல் முதல் குரல் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் இல்லை எவனோ உயிருக்கு உயிருக்கு ஆக்கம் என்றால் சிறப்பு ஈனும் செல்வம் செல்வம் கிடைக்கும் நீங்கள் அறத்தோடு வாழ்ந்தால் சிறப்புன்னா என்ன இங்கே எல்லாம் புகழ்ந்த மாதிரி இன்னைக்கு உரைகள் வருது உயிருக்கு சிறப்பு என்றால் மோட்சம் அப்படித்தான் மனக்குடவர் சொல்லியிருக்கார் தொல்காப்பியத்திலும் அப்படி இருக்கிறது சரி பிறப்பு பற்றி நம்ம சொன்னோம் இதே அவருடைய அதிகார திருக்குறளே வச்ச குரல் முப்பத்தி ஆறு இது இப்போ அன்றறிவாம் இப்போ செய்ய இருக்க போன்ற நீ இறக்கும் போதும் இந்த பிறவியில் நீ ஒரு நாளை கூட வீண் செய்யாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அறம் செய்தால் அது நீ இறந்த பின்னும் உன்னை தொடரும் அப்படிங்கிறார் இன்னும் இதற்கு அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா வீழ்நாள் படாமை என்றோ அதாவது இந்த பிறவியில் நீள் கீழே விழுந்து மூழ்கும் நாள் வரை ஒரு நாள் கூட வீண் செய்யாது அறம் செய்தால் வாழ்நாள் அடைக்கும் கல்லுங்கிறார் நீ செத்து போயிட்டேன்னா வாழ்நாளே முடிஞ்சு போய்டுது இல்லை மீண்டும் பிறந்து பிறந்து மீண்டும் மீண்டும் பிறக்கிறத தடுக்கிறதுக்கு இந்த வாழ்நாளிலேயே அடைக்க முடியுங்கிறார் இதுதான் இந்த புத்தகத்துடைய திருக்குறளுடைய அடிப்படை இது இன்னும் நான் சொல்கிறேன்னு சொன்னால் சொல்வலை வேட்டுவர்னு சொல்லிட்டு நமது செம்மொழி நிறுவனத்துடைய துணைத்தலைவராக இருக்கிறது சுந்த இது டாக்டர் சுந்தர் இவர் அவருடைய நூலில் இதை சொல்கிறார் திருக்குறள் முழுவதும் இறை நம்பிக்கை தேவர்கள் மேலுலகம் கீழுலகம் எல்லாம் இருக்குது திருக்குறள் முழுவதும் மோட்சம் வீடு வேற்றை குறிக்கிறதுங்கிறார் ஸோ நீ இந்த பிறவியில் பாவம் செய்யாவிட்டால் நீ மோட்சம் மீண்டும் பிறக்காமல் இனிமேல் வரும் பிறவிகள் நன்றாக இருக்கும் ஒருமை கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து ஸோ வரும் பிறவிகளிலும் அதுவும் உதவும் ஆனால் அதை தாண்டி இறைவன் திருவடியை பற்றி கொண்டால் மீண்டும் பிறக்காமல் மோட்சம் அடையலாம் இதுதான் இந்த நம்பிக்கை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கணுமா சார் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ திருக்குறளை தடை பண்ணிடலாமா ஏன்னா ஒரு சின்ன ஒரு அரசியல் இன்ஸ்டன்ஸை ஞாபகப்படுத்திடுறேன் திரு கமல்ஹாசன் அவர்கள் ஏதோ ஒரு பேச்சு வந்தப்போ காந்தியடிகளை கொன்ற கோட்ஸே பயங்கரவாதி காந்தியடிகள் எப்பொழுதும் ஹேராம் என்று சொல்லிக்கொண்ட இந்து தீவிரவாதி அப்படின்னே படி சொன்னார் இதை வைத்து கேள்வியாக கேட்கப்பட்டது திருமாவளவன் என்ற நபரிடம் நமது தமிழகத்தை சேர்ந்த அவர் என்ன சொல்லிட்டார் யாரெல்லாம் கர்மா பிறப்பு என்று அவரெல்லாம் இந்து தீவிரவாதி அப்படின்னார் இதற்கு பதில் கொடுப்பதற்காக அப்படின்னா திருவள்ளுவர் இந்து தீவிரவாதியா இப்போது திமுகவுடைய அனைத்து கடந்த இரு ஒரு ஏழு எட்டு தேர்தல் வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதியாக திருக்குறளை உலக பொதுமுறை என்று அறிவிக்கிற திருவள்ளுவர் கர்மாபத்தி சொல்கிறாரு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது குரல் நான் எடுத்து காட்ட முடியும் ஒரு குரல் எனக்கு சொல்லுங்கள் இது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழித்தல் போலும் பிறப்பு பிறப்பு ஏன் அவா என்ப எஞ்ஞானம் பிறப்பு எதுனாலும் நம்ம பாவம் பண்ணுறோம் ஆசை அப்படின்னு திருவள்ளுவரே சொல்கிறாரு ஆமா அவா என்ப எஞ்ஞானும் பிறப்பு இனும் வித்து பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று க நினைப்பதனால் கிடைப்பது மருள் என்னும் மானா பிறப்பை இந்த பிறப்பை மருள் என்னும் மானா இருட்டுங்கிறாரு இதை பிறப்பு எனும் பேதைமை நீங்க சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு அறிவு என்பதே பிறப்பு எனும் பேதைமை நீங்குவதற்காக பயன்படுத்த வேண்டும் செம்பொருள் என்றால் இறைவன் நீங்கள் அது பொருள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா சங்க இலக்கியத்தில் வந்து நான் பொருள் என்பது இறைவனை இதுக்கு அடுத்தது கல் கற்றதனா கற்க கசடர கற்றவை கற்றவின் நிற்க இந்த கசடரங்கிறதுக்கு யாராவது பொருள் சொல்கிறாங்களா ஏன்னா தவறான உரைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சுக்கக்கூடாதுங்க இதுக்கு தான் அதை சொன்னேன் சரி முதல் குரலை நான் அப்போ சொல்லலை இப்போ அதை சொல்லிடுறேன் அகரம் முதலே எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகம் இப்போ இதுக்கு எழுத்துக்கெல்லாம் அகரம் முதலாக இருப்பது போல் இந்த உலகம் இறைவனுக்கு முதலாக இருக்கிறதுன்னு பொருளை கொடுக்குறாங்க ஆனால் திருக்கு அதாவது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் இது திருவள்ளுவர் சொன்னது தான் இப்போ திருக்குறளில் அகர முதலில் எழுத்து எல்லாம்னா என்னங்க அர்த்தம் ச இதில் இதுக்காக அறநூறு பக்கத்துக்கெல்லாம் ஒரு புக்கு இருக்குது அகர உயிர் உயிரெழுத்தை மட்டும் குறிக்குமா உயிர் மெய் எழுத்தையும் குறிக்குமா தமிழ் எழுத்தை மொத்தம் குறிக்குமா இந்திய எழுத்துக்களை எல்லாம் குறிக்குமா உலக எழுத்துக்களை எடுத்துக்கலாமா இப்படியெல்லாம் விவாதம் பண்ணியிருக்காங்க எழுத்து எல்லாம்னா என்ன திருவள்ளுவரே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் என்ப ஏனை எழுத்து என்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் முயற்சி இருக்குது சொன்னால் அப்போ ஒன்று ரெண்டா எண் என்று சொன்னால் ஐ மீன் இது அறிவு இலக்கியம் எப்படி ஒன்று ஒர்க் செய்கிறதுங்கிறது தான் அறிவியல் ஸோ கிராமர்னு அன்றைக்கி போய் எடுத்துக்கிட்டாங்க பட் அறிவு இலக்கியம் எழுத்துன்னு சொன்னால் மொழி இலக்கியம் இவை இரண்டும் உன்னுடைய வாழ்க்கைக்கு கண்ணுங்கிறார் ஆச்சா அடுத்தது கேடில் விழிச்செல்லாம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றைய பிற எந்த ஒரு செல்வமாக இருந்தாலும் நீங்க பல கோடி வச்சிருந்தாலும் பல நேரங்களில் இழக்கல ஆனால் கல்வியில எனக்கு ஆக்சிடென்ட் கர்மா பத்தி மட்டும் போதும் இல்ல நான் வரேன் இந்த கர்மா இந்த கர்மாவுக்கும் அதை தான் சொல்றாரு அதாவது இல்லை இல்லை நான் இதை முடிச்சிடறேன் க கர்மாவோட கனெக்டட் தான் இது சீக் ஓகே நான் அதை ஓகே இதை முடிஞ்சால் உங்களுக்கே புரிஞ்சிடும் ஓகே ஸோ கல்வி என்பது மற்றது நீங்கள் எனக்கு அடிபட்டுச்சு ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு கை போகுது ஒரு கால் போகுது கேடில் விழிச்செல்லும் அப்போ கூட என் நான் பெற்ற கல்வி என்னோட இருக்கும் அதுபோல் இறைவன் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறான் அகர முதலில் எழுத்தலைனா உன்னுடைய கல்வி நீ எங்கே போனாலும் உலகத்தில் நான் எங்கே இருந்தாலும் எங்கே அந்த இறைவனை இறைவன் திருவடியை பற்றி கொண்டால் உங்களுக்கு மோட் ஐ மீன் க உன்னுடைய கர்மாவை மீற முடியும் அங்கே தான் உங்களை இருள் சே ஐ மீன் இருள் சேர் அவர் எடுத்த குரலே அவர் அந்த பேச்சை ஆரம்பித்ததே இருள் சேர் இரு இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பொருந்தார் நீ இறைவனை பற்றி கொண்டால் நீ உன்னுடைய அறியாமையில் செய்யும் நல்வினையும் தீவினையும் சொல்றதை பற்றி இப்படி எடுத்துக்கலாம் இனி திருக்குறள் வகுப்பை எங்காவது எடுக்கும்போது கர்மா குறித்தோ அது அதனுடைய வேற மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் குறித்தோ குறித்தோ என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது இல்லை சார் இப்போ மதம் வரக்கூடாது மூட நம்பிக்கை வரக்கூடாதுன்னு இப்போ அதுதான் இந்த இதில் பேசிட்டு இருக்காங்க அதுவும் புதுதானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி கொஸ்டின் பேப்பர் த சேம் இஸ் ரிப்பீட்டட் இன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் கொஸ்டின் பேப்பர் முதல் நூற்றாண்டில் கிறிஸ்துவ மதத்தை தமிழ தென்னிந்தியாவில் பரப்பியது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு மதம் தேவைய ஒரு சாரி இந்தி தென்னிந்தியாவில் கிறிஸ்தவ மதம் முதல் நூற்றாண்டில் வந்தது என்பது வெறும் நம்பிக்கை கிறிஸ்தவர்கள் முழுமையாக மறுத்திருக்கிறார்கள் திரு இன்னைக்கு வந்து செயின்ட் தாமஸை பற்றி மிக உ அச்ச உச்சக்கட்ட அறிஞர் உலகத்தில்னு சொன்னால் டியூக்ஸ் பல்கலைக்கழகத்தின் மார்க் குட்டேக்கர் என்பவர் அவர் என்னுடைய முகநூல் பக்கத்தில் வந்து செயின்ட் தாமஸ் வர அதாவது அவர் ஒரு போஸ்ட் போட்டார் இந்த சென்னைக்கு வந்துட்டு அவரை மீட் பண்ண முடியல ஒரு பிளாக் போட்டார் அதில் நான் இங்கே வந்த சென்தா இது சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போனேன் சாந்தாமுக்கு போனேன்னு பிளாக் போட்டிருந்தார் நீங்கள் ஏன் இதை பரப்புகிறீர்கள்னு கேட்டப்பா என்னுடைய பிளாகை முழுமையாக படித்தால் ஐ டோன்ட் ஈவன் பிலிவ் அ சிங்கிள் ஐ ஓட்டோ தட் சென்ட் தாமஸ் விசிட்டட் இந்தியா அப்படின்னு இருக்கு அதே போல் ஹெலன்ஸ்கி யூனிவர்சிட்டி பெல்ஜியமில் இருக்கிறவர் அவர் வந்து இண்டாலஜிங்கிற குரூப்பில் கொஞ்சம் கூட வந்ததற்கு ஆதாரம் இல்லைங்கிறார் ஸோ இது பரப்பப்படுகிறது இது 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 வந்து அடுத்தது இதுக்கு அடுத்தது டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கேள்வி இயேசுவை கிறி இயேசு கிறிஸ்துவை முன்னறிவிப்பு செய்தவர் யார் பதில் நாலு பதில் கொடுத்துருக்காங்க அருளப்பர் சந்தா சாஹிப் சந்நியாசி யோவான் அப்படின்னு இருக்குது இந்த கேள்வியும் தப்பு பதிலும் தப்பு அருளப்பர்னு கேள்வி கொடுத்து பதில் கொடுத்துருக்காங்க கிறிஸ்தவம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இயேசுவுக்கு பன்னிரெண்டு சீடர்கள் உண்டு அதில் முக்கியமான சீடர்கள் பே 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 பீட்டர் அண்ட் ஜான் தமிழில் பேத்துரு யோவான்னு சொல்லுவாங்க கத்தோலிகர்கள் மாத்திரம் பேத்திருவை இது ராயப்பர்னு சொல்லிட்டோம் பவுலை சின்னப்பர்னு சொல்லிட்டோம் யோவானை அருளப்பர்னு சொல்லுவாங்க மற்ற நீங்கள் இன்றைக்கி எந்த டிவி சேனலில் போய் கேட்டாலும் பேத்ருங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துவார்கள் யோவான்னா யோவான் தான் பயன்படுத்துவார்கள் பௌ பவுல் தான் பவுல் தான் பயன்படுத்துவார்கள் அருளப்பர் என்கிற வார்த்தை ப்ராடஸஸ்டன்ட் பைபிள்லேயே இருக்காது இப்போ அருளப்பர் என்பது சீடர் யோவானை குறிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க ஐ மீன் இப்போ கேத்தலிக் அடிப்படையில் இன்னொரு யோவான்னு வருது அந்த பதில்களில் இப்போ இயேசுவை முன்னறிப்பு செய்ததாக பை இதில் இருக்கிறது பைபிளில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யோவான் ஞானஸ்நானின்னு நானின்னு ஒருத்தர் இப்போ இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த யோவான் யோவான் யார் அருளப்பர் யாருன்னு கேத்தலிக்கு தான் தெரியும் மற்றொரு சிலருக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை ஸோ இந்த கேள்வியே தவறு இதற்கு அடுத்த கேள்வி பார்த்திங்க இதுக்கு அடுத்த கேள்வியே உடனே பார்த்தா டிஎன்பிசில் அடுத்த கேள்வி தேம்பாவணியின் பாட்டுடை நாயகன் யார் தெரியுமா உங்களுக்கு தேம்பாவணி படிச்சிருக்கீங்களா இதில் இதை பற்றி என்கிட்ட என்னுடைய நண்பர் மூத்த இது வரலாற்று ஆசிரியர் வந்து பழங்கா ஸ்ரீனிவாசனை சந்தித்தேன் ஒரு பதினைந்து நாள் இதை பற்றி சொன்னப்போ நீங்கள் இப்போ சொல்கிறீங்க ஐயா எனக்கு ஒரு இருபது வருஷம் முன்னாடி திருச்சியில் அவர் பிஹெச்சில் ஒர்க் இருந்தார் அப்பொழுது திருச்சியின் ஆர்ச் பிஷப் என் வீட்டுக்கு வந்தார் அவர் புத்தகங்களை சேமிப்பவர் பழங்கா ஸ்ரீனிவாசனுங்கிறது இன்றைக்கு தமிழகத்திலே மிக பழமையான புத்தகங்கள் அவர்கிட்ட தேம்பாவணியின் ஏடும் தமிழில் முதன் முதலாக பதிப்பித்த சில பைபிளின் ஏடுகளும் இருக்குன்னு பார்க்கணுன்னு இவர் வீட்டுக்கு வந்தாராம் அப்போ தேம்பாவணி எடுத்து கொடுத்தப்போ அந்த ஆர்ச் பிஷப் சொன்னாராம் இயேசுவை பற்றிய காவியம் புத்தகத்தை நீங்க பழைய ஏடுகளை வச்சிருக்க இவர் பதில் சொன்னாராம் ஐயா காவியம் வந்து தேம்பாவு நாயகன் கிடையாது அதில் நாயகன் இயேசுவின் தந்தை நீங்க கத்தோலிக்கத்தில் அவருக்கு பேர் வைக்கிறீங்க ஜோசப்பு யோசைப்பு இங்கிலீஷ்லையும் தமிழில் யோசைப்புன்னு எழுதுறாங்க ஆனால் வீரமாமுனிவர் அதில் வளன் என்று பெயர் கொடுத்து அவரை பற்றி எழுதியிருக்கார் ஸோ இது எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க இந்த இதை எதுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறது டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் பொ பொது அறிவில் ஒரு மதத்தை நோக்கி வேண்டியிருக்குமா சரி ஒரு மதத்தை பேசினால் தவறுன்னா இது பொது பொதும இவர் இது ஆக்சுவலாக அந்த ஸ்பீச்சில் பார்த்தால் நான் பேசுவது சித்தர்கள் பைபிள் திருக்குறான் எல்லாத்துலேருந்து தான் நான் எடுத்து சொல்கிறேன் நான் பொதுவாக பேசலைன்னு தெளிவாக சொல்கிறேன் ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கேள் அடுத்தது ஈவேரா எடுத்துக்கோங்க திரு ஈவேரா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் திருச்சியில் பிள்ளையார் சிலை உடைப்புன்னு நடத்தினார் நடத்தினர் அதை எதிர்த்து வீரபத்ரன் செட்டியார் என்பவர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு ஹை கோர்ட்டு போய் கடைசியில் உச்சநீதிமன்றம் போகிறார் உச்சநீதிமன்றம் அதுவரை இந்த கீழ்கோர்ட் எல்லாத்திலும் திரு ஈவே ராமசாமியார் அவர்கள் வழக்காடுகிறார் அங்கெல்லாம் போய் என்ன சொன்னார்னால் நான் பிள்ளையார் சிலையை உடைக்கவில்லை நான் கடையில் வாங்கிய தான் உடைத்தேன் இதை அரசு தமிழகத்தை சேர்ந்த அரசு வழக்கறிஞர்கள் எதிர்க்கவில்லை அதனால் அவருக்கு தண்டனை கிடைக்கவில்லை இப்போ உச்சநீதிமன்றம் போயிடுச்சு அவர் கிட்டத்தட்ட பத்து தலை மிகப்பெரிய வழக்கறிஞர்களை சந்தித்தார் அதில் இரண்டு பேருடைய ஜூனியர்களை நான் சந்தித்தேன் ஒருவர் என்னிடம் கூறியது இதே வாதத்தை நீ உச்சநீதிமன்றத்தில் வைத்தால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அதனால் போய் கலந்து கொள்ளாதீர்கள் அதனால ஈவே வே ராமசாமியார் உச்சநீதிமன்றத்தில் போய் தன் தன் சார்பாக வழக்கறிஞரையும் அனுப்பாமல் ஓடி ஒளிந்து கொள்ள அந்த வழக்கு எக்ஸ் பார்ட்டியாக இந்த செயலை இந்த பேச்சை திரு ஈவே வே ராமசாமியார் செய்திருந்தால் ஐ ஐ மீன் டு புட் இட் லைக்லி இஸ் மேட்னஸ் இஃப் இ கண்டினியூஸ் வித் இட் ஸ்டேட் ஷுட் லா அண்ட் ஆர்டர் ஷுட் டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வீரபத்ரன் செட்டியார் வர்சஸ் இ வி ராமசுநாயி நாயக்கர் பெரியார்னு இருக்கே நீங்கள் கூகுளில் யார் வேணால் பார்க்கலாம் ஃபுல் ஜட்மெண்ட்டும் இருக்கும் ஸோ ஈவே ராவின் செய்களும் பேச்சும் மென்மையாக சொல்வதென்றால் மூடத்தனம் என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்றைக்கி பாடத்தில் இருக்கா இல்லையங்களா அவரை பற்றி இதுக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இல்லை அறுபத்தாறில் சட்டமன்றத்தில் எதிர்கட்சியைச் சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் கேட்கிறார் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசும் இவே ராமசாமி நாயக்கரை ஏன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யவில்லை யார் கேட்டார் தெரியுமா திரு மு கருணாநிதி அவர்கள் இப்போ அவரை பற்றி எதுங்க நம்ம பாடத்தில் படிக்கணும் அவருக்கு யுனெஸ்கோ விருது கொடுக்கப்படவே இல்லை யுனெஸ்கோ மன்றம் என்று ஒரு லெட்டர் பேடு இயக்கத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது இன்றைக்கி வரைக்கும் டிஎன் கேள்வியில் அது வந்துக்கிட்டே இருக்குது இப்போ எதை பாடத்தில் வைக்கணும் ஒன்னு அதாவது ஒட்டுமொத்தமாக திருத்த வேண்டிய நிறைய இருக்கிறது அப்படிங்கிறது சொல்றீங்க இல்ல இப்போ இந்த கல்வி கவர்னர் கவர்னர் இதை பத்தியும் சொல்லி இருக்க தமிழ் சொல்லக்கூடிய மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க அந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்க இருக்கக்கூடிய இதிகாசம் ஒரே வார்த்தை நீங்க பிறப்புங்க மறுபிறவிங்கிறது மூட நம்பிக்கைன்னு நீங்க சொல்றீங்க அதுக்கு மாத்திரம் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் அதான் மறுபிறவி உண்டா இல்லையா சயின்ஸ் பிரகாரம் ரெண்டு விதமாக அவை நிரூபிக்கப்பட்டிருக்கு ஒன்று பேரா பேரு பேர் இஸ் ஹிப்னோட்டிசம் போன்றது இரண்டாவது பலருக்கு திடீர்னு உங்களுக்கு இப்போ முன்பிறவி நம்பிக்கைகள் வந்திருக்கு ஒரு எட்டு வயசு பையன் திடீர்னு என்ன கொலை பண்ணிவிட்டாங்க இந்த ஊரில் அப்படின்னு சொல்கிறான் அவன் இருக்கிறது ஐரோப்பாவில் ஒரு சின்ன நாட்டில் பக்கத்து நாட்டில் போன பிறவியில் பண்ண என்னை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறான் அங்கே போனால் அவனோடு அந்த அவன் சொல்கிறபடி அந்த அக்ரீடு நான் சொல்கிறது இது போல் ஒரு ஐந்தாறு இன்ஸ் குறைந்தபட்சம் ஐந்தாறு இன்ஸ்டன்ஸ்கள் நான் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு இன்னொன்று நான் சொல்லிடுறேன் இது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிப்னட்டிஸ்ட் எழுதின புக்கில் ஒரு பையன் ஒரு பதினாலு வயசு பையனாக அவங்க அப்பா கூட்டிகிட்டு வராரு ஒரு மூணு நாலு மீட்டிங்க்கு தொடர்ந்து கூட்டிக் கொண்டு வருகிறார் ஆனால் இவர்கிட்ட பேசணும்னு பார்க்குறார் கூட்டத்தில் முடியல நாலாவது அவரை பார்த்த உடனே என்னையா நீங்கள் திருப்பி திருப்பி வரீங்களேன்னா இல்லையா உங்கள் ஒரு பெரிய உதவி கேட்கணும் அப்படிங்கிறார் என்ன அப்படின்னா என்னுடைய மகன் வந்து பிறவியிலிருந்து நடக்காமல் இருக்கிறான் என்னமோ எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உங்களால் அவரை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறார் உடனே சரி முயற்சி பண்ணலான்னு சொல்லி அவர் கூப்பிட்டா ஏஜ் ரிக்ரெஷன்னு பேர் உங்களை ஆழ்நிலையில் ம மனதை அடக்கி நீ இப்போ இப்போ பதினாலு வயசு இப்போ நீ பத்து வயசில் ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா காலேஜ் பக்கம் ஸ்கூலில் தான் நடந்த இப்படி பின்னால் பின்னால் போக அவனுடைய டெலிவரி போது சிசேரியன் செய்ய நான் சொல்கிறது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி டாக்டரும் நர்ஸும் பேசிக்கிட்டாங்களாம் இவனுக்கு சிசேரியனில் கத்தி ஏதோ பட்டா மாதிரி எனக்கு பயமாக இருக்குது இவன் வாழ்நாளெலாம் நடக்க மாட்டான் அப்படின்னு அவங்க பேசினாங்களாம் இதை கேட்டு அந்த குழந்தை நடக்கவில்லை இதற்கு பிறகு இதை அவர் அந்த ரிகரேஷனில் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அவனுக்கு பாசிட்டிவ் திங்கிங் கொடுத்து ப்ரோட்டீன் கொடுத்து அடுத்த ஆறு மாதத்தில் முழுமையாக எந்தவித குறையும் இல்லாமல் நடந்திருக்கும் இதே ஏஜ் ரிகிரேஷன் பேக்கில் போய் பிறவிகளை பார்த்தோம் எல்லாவற்றையும் மூட நம்பிக்கைகள்னு பார்த்து விட முடியும் ஒரே நிமிஷம் எனக்கு சூரியன் எந்த திசையில் இங்கே உதிக்கும் இங்கே இருந்து பார்க்கும்போது நமக்கு ஈஸ்ட் சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை இதுதான் சயின்ஸு ஸோ சூரியன் தோன்றும் திசை கிழக்குன்னு வேணால் சொல்லலாம் அப்போ உதிக்கிறதும் இல்லை ஏன்னா அது இப்போ சயின்ஸ் எது க எது சயின்டிஃபிகலாக கரெக்டு சூரியன் கிழக்கில் உதிக்கிறான்னா தப்பு சூரியன் தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லைன்னா கரெக்டாக எது சி சயின்ஸ் என்பது நீங்கள் பார்ப்பதை எப்படி உங்களுக்கு புரியணும்னு சொல்கிறது தான் அது போல் அதனால் சயின்ஸுங்கிறதும் மாறிக்கிட்டே இருக்கும் சி பிரச்சனை திருவள்ளுவர் இதை எல்லாத்தையும் கூட இன்னும் ஒன்று சொல்லிவிட்டார் நிறைவா ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்குங்கிறார் உன்னுடைய ஐம்புலன்களை அடக்கி நீ வென்றாலும் கூட இறைவன் இருக்கிறான் மறுபிறவி ஏற்கிற இருக்கிறது என்பதை ஏற் ஏற்கவில்லை என்றால் உன்னுடைய ஐம்பு ஐயுணர்வை நீ உணர்ந்ததினால் பயனில்லைங்கிறார் இப்போ நீங்கள் திருவள்ளுவரை ஏற்றுக்கலையா இல்லையா திருக்குறளை பேன் பண்ணிங்கன்னா எதையுமே வேண்டான்னு சொல்லிடலாம் சி பேர் பாப்பா புண்ணியம் செய்தால் நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறதான் எல்லாமே ஸோ அதைத்தான் அவர் சொல்ல வந்தார் அவருடைய ஏஜில் அவர் சொன்ன மிருகங்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்கலாம் அதை தான் சொல்ல வந்தார் நன்றி சார் சமீபத்தில் நடந்த ஒரு முக்கியமான விஷயந்தான் பட் அதை எப்படியெல்லாம் கொண்டு செல்லப்படுகிறது இது நாளை வடிவங்களில் போகிறபோது அறநெறி சார்ந்த வகுப்புகளுக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறேன் ஏற்கனவே வேல்யூ எஜுகேஷன்கெலாம் குறைந்து இப்போ பள்ளிகளில் நடக்கக்கூடிய நிறைய தேவையில்லாத சம்பவங்களுக்கு பிறகு மீண்டும் மாணவர்களுக்கு அறநெறி வகுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் யாரை வைத்து எந்த இதிகாசத்துலேருந்து அறநெறி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியே வர ஆரம்பித்து விட்டு இந்த நேரத்தில் நீங்கள் இல்லை மெய்யறிவுன்னா என்னங்கிறத முதல்ல உணர்ந்தால் போதும் அதுதான் என்னுடைய ஒரே கேள்வி மெய்யறிவு என்றால் என்ன ஏன்னா பகுத்தறிவுன்னு ஒன்று கிடையாது சரி சரியா அங்கே தான் பிரச்சனை வருது அறிவுன்னு சொன்னாலே நன்மை தீமையை பகுத்தல் தான் கடவுள் மறுப்பை பகுத்தறிவுன்னு சொல்றி சொல்லிக்கிறதுனால வர பிரச்சனை தான் இது இன்னொன்று இது பிற மத அந்நிய மதங்களுக்கு சார்பாக இது போகுதோன்னு பயமாக இருக்குச்சு நன்றி சார்